வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக ஒரு ஜாதக ஆய்வு. ஒரு ஜாதகர் வந்து அவங்க அம்மா அப்பா தன்னோட பையனோட திருமணத்தை பற்றி அவங்களுடைய கேள்வியாக இருந்தது. அவங்களுக்கு எந்த வருடம் பிறந்தார்கள் என தெரியுது, ஆனால் டைம் வந்து கரெக்டாக குறிக்காமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிறது அவங்க அப்பா அம்மா வந்து சொன்னாங்க. குறித்த நேரம் சரியில்லை அப்படிங்கிறத வந்தே நம்மள்கிட்ட வந்து தெள்ள தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு நம்ம ஜாதகம் போட்டால் சரியாக வராது. ஸோ அதனால் நம்ம பிரஷ்னம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகரை தாயும் தந்தையும் அவங்கள்ட்ட சொல்லிட்டு பிரஷ்னத்துக்கு கேட்டோம், போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த நேரத்தில் போடப்பட்ட பிரஷ்னம் வந்து அவங்களுக்கு லக்னம் என்ன லக்னம்னு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் துலாம் ராசியில் கேது, மகர வீட்டில் சனி பகவான், கும்பத்தில் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன், மீன ராசியில் குரு, மேஷத்தில் சூரியன் ராகு, ரிஷபத்தில் புதன். இப்போ உங்களுக்கு அந்த நேரத்தில் நட்சத்திர புள்ளி என்னன்னு பார்த்தீங்கன்னா மகம் நான்காம் பாதம் எங்கேன்றிருக்கு நட்சத்திர புள்ளி. அப்போ டீனேன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கு 12 இடத்தில் டீனேன் வந்து இயங்கி கொண்டிருக்கிறது. இப்போ இந்த ஜாதகருடைய முயற்சி வந்து அவருடைய திருமணத்தை பற்றியது அப்படிங்கிறது கேள்வியாக இருந்தது. குடும்பம் அமைவதில் அவங்களுக்கு திருமணம் குடும்பம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய முயற்சிகள் வந்து இருந்தது. அதே மாதிரி வருமானம் அதை நல்ல நிலையில் கொண்டு வரணுங்கிறது அவங்களுடைய கேள்வியாகவும் இருந்தது. இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி எங்கே உட்கார்ந்துருக்கிறாருன்னா உச்ச வீட்டில் சூரிய பகவான் ராகுவுடன் அமர்ந்திருக்கிறார். ஸோ அவருக்கு வந்து அவரோட எண்ணங்கள் வந்து அதிகம், சம்பாத்தியங்கிறதுல அந்த ஜாதகர் வருமானம் அப்படிங்கிறதுல ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கிறாரு. அவருக்கு கிடைக்கக்கூடிய காலம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். இத்தனை ஒரு வருஷமாகவே பிரயத்னம் பண்ணி வேலை என்று மன அழுத்தத்தில் இருக்கிற ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. திருமணம் பண்ணி வச்சா அவர் கொஞ்சம் ரிலீஃபாக ஆவாங்க அப்படிங்கிற மாதிரியே சொன்னாங்க அவங்களோட அப்பா அம்மா. அதற்காக திருமணத்தைக்காக அவங்க நாடி வந்தாங்க. ஏழாம் அதிபதி எங்கே உட்காந்துட்டார் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஏஎல்பிக்கு 6 இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதே மாதிரி பொண்ணு வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற பொண்ணு கொஞ்சம் வெளியூர் அப்படிங்கிற மாதிரி பொண்ணு அமையும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகருக்கு சொன்னோம். இந்த ஜாதகர் வந்து திருமணம் நடக்கக்கூடிய காலம் செப்டம்பர் 22 அப்புறம் இந்த ஜாதகருக்கு திருமணம் அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையவாகவே இருக்கிறது. இவங்களுக்கு வந்து குலதெய்வம்ங்கிறது அருள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் சரியாக பண்ணணும் அப்படிங்கிறத மாதிரி இந்த ஜாதகருக்கு கூறினோம். அவங்க பண்ணுறோம், போகிறது கிடையாது, மறுபடியும் கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியே சொன்னாங்க. பொண் வந்து உள்ளூரில் தேடாதீங்க, வெளியூர்லேயே பொண்ணு தேடுங்க, கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகர்கிட்ட சொன்னோம். அவங்க சரின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு நம்ம பிரஷ்ன முறையிலும் அவர்கள் கேட்கும் கேள்விக்கு சரியான பதிலை கூற முடியும் அப்படிங்கிறத அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக உணர முடிகிறது. இதை சொல்லி கொடுத்த எங்கள் குருநாதர் திரு பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி, வணக்கம். இதுபோல மீண்டும் ஒரு பிரஷ்னம் ஆய்வில் சந்திப்போம்.